ஒரு பெயிண்டராக பணிபுரிந்து வந்த சாமுவல் மோர்ஸ் என்பவர்தான் மோர்ஸ் குறியீட்டை கண்டுபிடித்தார். தனது மனைவி பிரசவத்தின் போது உடன் இருக்க முடியாமலும் இறந்த மனைவியின் இறுதி சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாமல் போனதாலும் ஏற்பட்ட விரக்தியின் விளைவாகவே சாமுவல் மோர்ஸ் மோர்ஸ் குறியீட்டை கண்டுபிடித்தார். 1825 சாமுவல் மோர்ஸின் மனைவி பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிரசவத்தின் போது ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக சாமுவல் மோர்ஸின் மனைவி பரிதாபமாக உயிரிழந்து போனார். அப்போது சாமுவல் மோர்ஸ் தொலைதூர பகுதி ஒன்றில் வேலையில் இருந்ததால் அவரால் மனைவியின் பிரசவத்தின் போது உடன் இருக்கவோ இறந்த மனைவியின் இறுதி சடங்கில் பங்கேற்கவோ முடியவில்லை. இதற்கு காரணம் அவரது மனைவி பற்றிய செய்திகள் அடங்கிய கடிதங்களை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டதுதான். மனைவியின் இறுதி தருணங்களில் கூட உடனிருக்க முடியவில்லையே என்ற விரக்தியோடு வாழ்ந்து வந்த சாமுவல் மோர்ஸின் எண்ணத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தகவல் தொடர்புகளை விரைவுபடுத்தக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் டெலிகிராப் பற்றின ஐடியா உதித்தது. அதனைத் தொடர்ந்து அவர் கண்டுபிடித்ததுதான் மோர்ஸ் குறியீடு. புள்ளிகள் மற்றும் கோடுகளால் ஆன மோர்ஸ் குறியீடு தகவல் தொடர்பின் வேகத்தை நாட்களில் இருந்து நொடிகளுக்கு மாற்றியது. வாட் ஹாத் காட் ராட் இந்த பிரபலமான வார்த்தைகள் தான் 24 மோர்ஸ் குறியீடு மூலம் முதன் முதலாக அனுப்பப்பட்ட செய்தியாகும். அதே ஆண்டு அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் வாஷிங்டன் டெலிகிராப் லைன் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது.